Hey guys, welcome back to NB Legend Gaming Channel. So, நம்ம சேனல் நீங்க என்ன பார்க்க போறோம்னா அதாவது கிளாஸ் குயில ஒரு மூணு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எடுத்துட்டு வரலாமே அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஹைடிங் பிளேஸ் எல்லாம் ஒன்றுதான். எல்லா மேட்சும் புதிய அடிச்சிடலாம், அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகேவா. நான் யூஸ் பண்ணுற உங்களுக்கு நான் இப்போ எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஓகேவா. ஒரு மூணு ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன் ஓகேவா. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நேற்று போட்ட வீடியோ நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எங்கடா மாப்பிள்ள அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இடத்த சொல்லிடுறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மார்ஸ் எலக்ட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் ஒன்று முக்காவாசி பேர் தெரிலனாலும் பிரச்சனை இல்லை ஓகேவா. இந்த இடம் தான், இந்த இடத்துல என்னடா பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, ஒளிஞ்சு உட்காந்துக்கலாம், அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். எனிமி உங்களை தேடிட்டு சுற்றிட்டு இருப்பான், இது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். அதுக்காண்டி தான் இதை போட்டிருக்கிறேன். இது நீங்கள் டிப்ஸாகவும் எடுத்துக்கலாம். எனிமி நீங்கள் சோலோவாக தான் இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தனா அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கூட உட்காந்துக்கலாம், பொறுமையாக அப்படி வந்து உட்காந்துக்கலாம். எவனும் பார்க்க மாட்டான். அந்த டீம்மேட்ஸ்லாம் இந்த சைட்லாம் ஒருத்தர் ஓடனான்னாங்க, அந்த சைடு ஓடிட்டான். சரி நம்ம டீம்மேட்டை ரிவே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஓகே நம்ம அடுத்ததுக்குள்ளே போகலாம். அடுத்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சர்வேட்டரி கிட்ட இங்கேயுமாடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு பக்காவான ஹைடிங் அண்டு அட்டாக்கிங் பிளேஸ் இருக்குது. உங்களுக்கு வெறித்தனமான அட்டாக்கிங் பிளேஸ் இருக்குது. எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் யூஸ் பண்ணால் நான்லாம் எப்போயோ ஹீரோயிக்கில் இருப்பேன். ஓகே கடைசி வரையும் முக்க வேண்டியதாகிடுச்சு. ஓகே நான் ஹீரோயிக் போயிட்டேன். நான் இப்போ தான் கடைசியில் தான் ஹீரோயிக்கே போனேன் கிளாஸ் பண்ணுறாங்கல்ல. ஓகே அது என்னடா பெரிய விஷயம் அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்துச்சு. என்ன சொல்ல, சரி ஓகே இப்படி ஒரு குளூவால் போட்டுட்டு நம்ம டீம்மேட்டை வந்து இங்கே உட்கார சொல்லுங்கள் ஓகேவா. ஒருத்தர் மட்டும் மேலே ஏறி இப்படி உட்காந்துக்கோங்க. நீங்கள் மேலே ஏறி உட்காரணுனாலும் உட்காந்துக்கலாம், இல்லை நான் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னாலும் ஒளிஞ்சிக்கலாம். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இது மேக்ஸிமம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா. இங்கே இருந்தாலும் நீங்கள் படுத்துக்கிட்டு அடிச்சிங்கன்னா ஒருத்தனுக்கும் தெரியாது நீங்கள் எங்கேருந்து அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ கூட எவனுக்குமே தெரில நான் இருக்கிற இடம், பார்த்தா தான் உண்டு. ஓகே நம்மளாம் அடித்து போட்டு கொடுத்தா தான் உண்டு. இப்படியே நம்ம வெறித்தனமாக மேலே அப்படியே வெறித்தனமாக சர்வே பண்ணுறதுலாம் சர்வேங்கிற மாதிரிங்க. இதில் போய் சர்வே பண்ண முடியுமாடான் கேட்பீங்க, அது ஒரு கரெக்டான விஷயம். ஓகே இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு போகலாம் ஓகேவா. நம்மளோட நெக்ஸ்ட்டு இடம் எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வேறு எங்கேயுமே இல்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இடம்டா. எங்கடான்னு பார்த்தீங்கன்னா கேப்டவுன் தான். இதெல்லாம் வேறு ஒன்றுமே கிடைக்காம அதை போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக ஒரு தரமான இதான். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், ஏன்னா வீடியோவே ஒரு 4 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் ஓகேவா. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா. ஓகே இப்போ மூணாவது இடத்துக்கு வந்தாச்சு. ஆனால் இது ஒரு பக்காவான இடம்னே சொல்லலாம். எனிமீஸ்லாம் அங்கே ஏற ஆரம்பிச்சிட்டானுங்க, அதுக்கு நம்ம டீம்மேட் உதவி கன்ஃபார்மாக தேவை. ஆனால் வர்றவரில் நம்ம டீம்மேட் நாக் ஆகிட்டார். என்னடான்னு பார்த்தா டீம்மேட் நாக் டீம்மேட்டை காணும், என்னடான்னு பார்த்தா டீம்மேட் நாக் ஆகிட்டார். சரி போய் ரிவ்யூ பண்ணுறோமாப்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம குளோவல் போட்டு ரிவ்யூ பண்ணலான்னு நினச்சேன். அப்படியே குளோவல் போட்டு ரிவ்யூ பண்ணிட்டு கிளம்பலாண்டா மாப்பிள அப்படிங்கிற மாதிரி, இங்கே வாட தம்பி நம்ம அப்படியே மேலே ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம்மேட்டை கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி இங்கே வந்து உட்காந்து இங்கே ஒரு இங்கே தான் கரெக்டாக ஒரு குளோவல் எங்கடா போட்ட குளோவால் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே அந்த சைடு குளோவால் இல்லை, எங்கள் ஃப்ரெண்டில் எனிமி இருந்தான், அதனால் கொஞ்சம் எக்கு தப்பா ஆகிப்போச்சுப்பா யாரும் கண்டுக்க வேண்டாம் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடம் தான் இந்த கரெக்டாக அந்த குப்பைத்தட்டிக்கு நடுவில் கரெக்டாக இறக்கி போடுங்க. உங்கள் டீம்மேட்டை உட்கார சொல்லுங்கள், இல்லாட்டி நீங்கள் அப்படியே கூட மேலே ஏறிடலாம், பிரச்சனை இல்லை. இந்த கொரோனா கேரக்டர் இதெல்லாம் போட்டு அப்படியே நீங்கள் மேலே ஏறிடலாம், அது வேறு பிரச்சனை இல்லை ஓகேவா. அப்படியே மேலே வந்துடுங்க. வந்துட்டு இங்கே உட்காந்து நீங்கள் வெறித்தனமாக அடிக்கலாம். ஆனால் என்னோடய டீம்மேட்ஸ் வந்து மேட்ச்சை முடிச்சு பூயை அடிச்சு கொடுத்துட்டானுங்க. ஓகே இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து நல்லா ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். நம்ம சேனலுக்கு வந்து ஒரு 10 வியூஸ் தான் வருது. ஓகே நேற்று போட்டிருந்த வீடியோ வந்து நான் கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன், அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் போய் பாருங்கள் ஓகே கைஸ். போயிட்டு வரேன், தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.